ஹலோ கைஸ், வெல்கம் டு எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபைனல் தியரி டிரைவிங் எக்ஸாம் எப்படி இருக்கும், அதோட க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் தியரி நம்ம எப்படி சிங்கப்பூரில் எழுதுறது, அதோட க்வெஸ்சன் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபைனல் தியரி உடைய தியரி க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ள வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த ஃபைனல் தியரி எக்ஸாம் யார் எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் உங்களுக்கு லைசன்ஸ் இல்லை, சிங்கப்பூரில் நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபைனல் தியரி எக்ஸாம் கண்டிப்பாக எழுதி ஆகணும். உங்களுக்கு இந்தியாவில் லைசன்ஸ் இருக்குது, 1 இயர் வேலிடிட்டி முடிஞ்சிருக்கு, எடுத்து 1 இயர் ஆகுது உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற லைசன்ஸ், அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் தியரி எக்ஸாம் தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களோட லைசன்ஸ்ன்றது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் என்னென்ன க்வெஸ்சன் வந்து அவங்க கேட்குறாங்க, பேசிக்காக நம்ம எக்ஸாம் எழுத போகிறோன்னா அதில் என்னென்ன திங் இருக்கும், பேசிக் தியரி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ டிராஃபிக் லைட் கண்ட்ரோலிங்கு, எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல போகணும், ஸோ பிளிங்கிங் ஆகணும், என்ன பண்ணணும், டைமிங் கவுண்டிங் போயிருச்சுன்னா என்ன பண்ணணும், அது வந்து பேசிக் தியரி எக்ஸாமில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இப்போது ஃபைனல் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஹிக்கிளை மூவ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும், சேம் பேசிக் தியரியில் இருக்கிறதே. இப்போ நீங்கள் வண்டிக்குள்ளே வந்து உக்காந்துக்கிட்டீங்க, வண்டிக்குள்ளே உக்காந்துட்டு இப்போ வண்டியை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. மூவ் பண்ணுறீங்கன்னா ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, அதுக்கடுத்து ஸ்டேரிங் எப்படி நீங்கள் மூவ் பண்ணுவீங்க, இண்டிகேஷன் எப்படி போடுவீங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் தியரியில் நீங்கள் அவங்க வந்து க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. தெரிவாங்க இன்ட்ரடக்ஷனில் அப்படி என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல இன்ட்ரடக்ஷன், அதாவது கண்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் டிரைவ், டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் லேர்னிங், இது வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதோட PDF உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைரெக்டாக FFT தியரின்னு அடித்தாலே உங்களுக்கு வெப்சைட்லன்றது காட்டும், நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ஆஃப் வெஹிக்கல் கண்ட்ரோலர். நம்ம இப்போ ஒரு வெஹிக்கலை வந்து மூவ் பண்ணுறதுனா அந்த ஆப்ரேஷன் என்ன இருக்குன்னா கேர் போகிறது, கிளச் மிரிக்கிறது, பிரேக் மிரிக்கிறது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் ஆஃப் வெஹிக்கல் கண்ட்ரோல். அதில் எது எது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அது மேனுவலாக இருக்கா, ஆட்டோவில் இருக்கா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் வெஹிக்கலை எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்கன்றது தான் இந்த ஃபைனல் தியரியில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் பேசிக் டிரைவிங் டெக்னிக்ஸ், என்ன டெக்னிக் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் ஒரு வண்டியை நம்ம ஓட்டும் போது கிடையாது. நெக்ஸ்ட்டு கண்டென்ஷன், நம்ம டிராஃபிக் லைட், டிராஃபிக் ஏரியாவில் நம்ம எப்படி வண்டின்றது மூவ் பண்ணணும், அதுக்கு அடுத்து ஆம்சி வெஹிக்கல், அப்புறம் பெரிய லாரி, எக்ஸ்பிரஸ்வேல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபயர் ஆச்சுன்னு என்ன பண்ணுவீங்க, இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் ஆச்சுன்னு என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் முழுசாக வந்து இந்த டிரைவிங் இன் டிராஃபிக் அதில் வந்து கற்றுக்குவீங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து க்வெஸ்சனாக கேட்பாங்க. அதுக்கடுத்து டிரைவிங் டெஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட், அது பற்றி தான், வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த வெஹிக்கிள் நம்ம ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணணும், லைட் எல்லாம் ஒழுங்காக எரியுதா இல்லையா, ஏதாச்சும் ஒரு லைட் டிம்மாக இருக்கா, அது ரெக்டிஃபை பண்ணுறது, அதுதான் அதுக்கு அடுத்தடுத்து. அந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு ஓவராலாக என்ன தெரியும், நீங்கள் வெஹிக்கிளில் உள்ளே உக்காந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது என்னென்ன நீங்கள் நோட்டட் பண்ணணும், அதுதான் இந்த ஃபைனல் தியரியில் வந்து உங்களை கேட்பாங்க. இல்லை நீங்கள் பேசிக்காக அந்த சேஃப் டிரைவ் இருந்தாலும் மெயினாக இங்கே பார்ப்பாங்க, எல்லா இடத்துலையுமே சேஃப்டின்றது மஷோர்டு. அதோட டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும், நான் இங்கிலீஷ்லேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் காமனாக எல்லாருக்குமே புரியும். நெக்ஸ்ட்டு வெஹிக்கல் ஆப்ரேட் பண்ணுறோம்னா நார்மலாக நான் சொன்னது தான், ஹேண்ட் பிரேக்கு, கேரு, ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, கிளச்சு, ஸ்டேரிங்கு, இது தான். அதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக அவங்க வந்து இந்த ஃபைனல் தியரியில் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் க்வெஸ்சன்ன்றது கேட்பாங்க. எல்லாத்துலேயுமே பேசிக்காக 50 மார்க் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேசிக்கு வெஹிக்கல் உள்ள வந்துதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் தியரி எக்ஸாம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோல், நம்ம எப்படி நம்ம பேலன்சிங் பண்ணணும், ஸ்டெபிலிட்டி, அந்த மாதிரி தான் எல்லாமே. நார்மலாக நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்றது தான் இது க்வெஸ்சனாக கேட்பாங்க. இதுதான் ஃபைனல் தியரி எக்ஸாம். நம்ம ஸ்டேரிங்கை வந்து எந்த ஆங்கிளில் பிடிக்கணும், சேம் திங் எல்லாம் அதே காமன் க்வெஸ்சன் தான். அடுத்து நீங்கள் ரைட் கட் பண்ணணும், ரிவர்ஸு, ஃபார்வர்டு, அந்த ஸ்டேரிங்கோடைய ரொட்டேஷன் எந்த மாதிரி இருக்கும்,
நெக்ஸ்ட் வந்து இன்ஜின்குள்ள அந்த ஷாஃப்ட் டிரைவிங்கு, பேசிக்காக வெஹிக்கலில் என்னென்ன பொசிஷன் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கியர் வந்து எந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுவோம், ஃபஸ்ட் கியர் எங்கே, செகண்ட் கியர் எங்கே, நியூட்ரல் எங்கே வரும், அதே மாதிரி ரிவர்ஸு. இதே தான் ஸ்டெப் நீங்கள் எப்படி ப்ராக்டிக்கலாக நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களோ அதோடய ஃபங்க்ஷனிங் என்னென்ன பண்ணுன்றது தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. கூட என்னென்னா டிராஃபிக் கண்ட்ரோலிங்கு, நீங்கள் எந்த இடத்துல எந்த இதை ஃபாலோ பண்ணணும் அது ரொம்ப முக்கியம். ஹேண்ட் பிரேக்கிங் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, ஃபுல்லாக புஷ்ஷு, அது ஃபுல்லாக அந்த பிரேக்கிங் ஆப்ரேஷனு, கிளச் அப்போ மறிப்பீங்க, இந்த வண்டி பின்னாடி எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸு, இந்த பெடலிங் அதாவது ரிலீஸ் இப்போ லாங்கில் நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்கன்னா எவ்வளோ தொலைவில் நீங்கள் அடிக்கணும், அந்த பொசிஷன் எல்லாம் இந்த ஃபைனல் தியரி எக்ஸாமில் க்வெஸ்சனாக கேட்பாங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு என்னென்னா டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள், நம்ம சாவி எப்படி போடணும், லாக் எந்த பொசிஷனில் இருக்கும், எல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வண்டி ஓட்டும் போது என்னென்ன ப்ராசஸிங் பண்ணுறோமோ அதே க்வெஸ்சன் தான். லைட்டு, டிம்மு, டிப்பு, ஆஃப், ஆனு, இண்டிகேட்டரு, நெக்ஸ்ட்டு பார்க்கிங் லைட்டு, இந்த வார்னிங், அதர்ஸ் லைட்டு, இந்த நம்ம போடுறது, இந்த ரேர் விண்டோ, ஃப்ளோயிங்கு, இன்கமிங்கு, நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேவில் வர இந்த நானோமீட்டரு, இதெல்லாம் என்னென்ன பண்ணும் ஃபங்க்ஷனிங், இதில் ஃபியூல் ஆர்பிஎம், ஸ்பீடு எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அந்த க்வெஸ்சன்லேருந்து கேட்பாங்க. இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரில் இது என்ன மீட்டர்னு அவங்க க்வெஸ்சனில் ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அது என்ன மீட்டர்ன்ட்டு நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணால் போதும். ஸ்பீடோ மீட்டர் இருக்குது, அதே மாதிரி டேக்கோ மீட்டர் இருக்குது, ஃபியூல் கேஜ் மீட்டர், இந்த மாதிரி என்னென்ன மீட்டர் அது ஃபங்க்ஷனிங்கு, அதுக்கப்புறம் உள்ள ரீடிங் ஓடுறது அது எதுனா இந்த ஸ்பீடு மீட்டரு 50 கிலோமீட்டரில் ஓடுது, அந்த மாதிரி எல்லா ரீடிங்குமே அவங்க இமேஜாக கொடுத்துட்டு இது என்னென்னு கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர் பண்ண போதும். பேசிக் தெரியல நீங்கள் எப்படி ப்ராசஸிங் பண்ணீங்களோ சேம் திங் தான், ரொம்பலாம் கன்ஃபியூசிங் பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் ஹீட்டு இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு இதில் போட்டிருப்பாங்க. இது என்ன டோர் வார்னிங் லைட்டு, டோர் ஏதாச்சும் ஓப்பன் இருக்குன்றது அந்த வார்னிங் லைட் இருக்குது, அது எங்கே இருக்கும் அது கண்டிப்பாக அது நோட்டேட் பண்ணிக்கணும், தான் வேறு என்னும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியில் உக்காரீங்கன்னா அதோட பொசிஷன், சீட்டிங் எப்படி இருக்கும், உங்களோட கால் ஃபுட்டு நீங்கள் எப்படி அந்த கிளச் மேலே பெடல் மேலே வைப்பீங்க, உங்களுடைய வே நீங்கள் பார்க்குற பார்வை எந்த மாதிரி இருக்கும், அதோட ஆங்கிள், சீட் பெல்ட் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் மிரரு, நம்ம ரேர் மிரரு, ஃப்ரண்ட் மிரரு, எது எது எந்தெந்த டைரக்ஷன் இருக்கும், எல்லாமே மஸ்ட் டு டூ செக். இதில் பிளைண்ட் ஸ்பாட்ன்றது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட்டை நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணிக்காங்க, ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட் கிட்ட வர வைக்கலாம் உங்கள் கையில் பார்க்க முடியாது, ரொம்ப லாங்கில் இருக்கிற வைக்கலாம் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுன்ட்டு. பிளைண்ட் ஸ்பாட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இது எப்போவுமே க்வெஸ்சனில் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் டிரைவிங் டெக்னிக்ஸ், நீங்கள் எப்படி டெக்னிக்காக நீங்கள் வண்டி வந்து ஓட்டுவீங்க, உங்களோட ட்ரெஸ் கோடு, ப்ராசஸிங், வைஸ் ரைடிங் எல்லாம் ஜென்ரலாக நீங்கள் என்ன ப்ராசஸிங் பண்ணுவீங்களோ அதே தான். நீங்கள் பார்க்க வேண்டிய பார்வை, டைரெக்ஷன்ஸு, மூவிங் ஆஃப் அண்ட் அண்ட் ஸ்டாப்பிங்கில் வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், வண்டி ஃபுல்லாக சுற்றி முற்றி நீங்கள் பார்க்கணும் வண்டி ஒரு இடத்துல பார்க் பண்ணுறீங்கன்னா. நெக்ஸ்ட்டு வண்டியில் ஹைவேல ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா ரோடு வந்து எப்படி இருக்குது, மழை வளப்பாக இருக்கா, மழை பெஞ்சிருக்கா, அது ஃபுல்லாக அப்படியே ஒரு பகலில் அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதுதான். நெக்ஸ்ட் வந்து வண்டி வந்து நீங்கள் இப்போது டர்ன் பண்ணுறீங்கன்னா அதோடய பொசிஷன்ஸ் நீங்கள் எப்படி வந்து, அதாவது ஒரு இடத்துல ஸ்லிப்பரி ஆகுதுன்னா வண்டி நீங்கள் அப்போ எப்படி ஸ்பீடுன்றது கண்ட்ரோல் பண்ணி. நீங்கள் ஒரு கர்வில் நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வண்டி எந்த எவ்வளோ ஆங்கிள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஜஸ்ட் அந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் திங் தான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தாலே போதும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், நீங்கள் ஈஸியாகவும் பாஸ் ஆகிடலாம். இது அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது, ஏன்னா பேசிக் தியரி வந்து மோஸ்ட்டாக யாருக்கும், பேசிக் தியரி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக யாருக்கும் தெரியாது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க போயிட்டு அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்து எழுதும் போது ரொம்ப கன்ஃபியூசிங் ஆகும். பட் இந்த ஃபைனல் தியரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஹிக்கிளில் மூவ் பண்ணுறது எப்படி, எந்தெந்த பொசிஷனில் ஓவர்டேக் பண்ணணும், எவ்வளோ லாங்கிலேருந்து ஓவர்டேக் பண்ணணும், அந்தாண்டு இந்தாங்க பார்க்கணுமா இல்லையா, ரேர் மிரர்னு என்ன, ஃப்ரண்ட்டு, நெக்ஸ்ட் பிளைண்ட் ஸ்பாட்டு, இது ஃபுல்லாக நீங்கள் நோட்டேட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு ஒரு ஜங்ஷன்லேருந்து நீங்கள் வெஹிக்கிளில் மூவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்தெந்த டைரெக்ஷனில் வந்து பார்க்கணும், எப்படி நீங்கள் வண்டின்றது திருப்பணும், அது ஃபுல்லாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படித்தாலே இதெல்லாம் பேசிக் தியரி எக்ஸாமில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சேம் இங்கேயும் அதே தான், ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், பட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அவ்வளோதான். நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்தாலே போதும், மொத்தம் அதே தான். பேசிக் தியரியில் நீங்கள் என்னென்ன எக்ஸாமில் படிச்சிங்களோ அதே தான். ஒரு வெஹிக்கிளில் எப்படி யூ டர்ன் பண்ணுவீங்க, எவ்வளோ தொலைவில் போய் யூ டர்ன் பண்ணுவீங்க, இந்த இந்த லைனில் போதா, இல்லை எந்த வண்டிக்கு ஃபஸ்ட்டு வெஹிக்கிளுக்கு நீங்கள் ஸ்பேஸ்ன்றது கொடுப்பீங்க, இப்போது ஒரு வண்டி முன்னாடி மெயின்டைன் ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு, நீங்கள் எவ்வளோ சேஃப் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து வெஹிக்கிள்ன்றதை ஓட்டிகிட்டு போகணும், ரொம்ப கிட்ட ஓட்டணுமா இல்லை தொலை ஓட்டணுமா, ஒருவேளை அவங்களுக்கு ஓவர் டேக்னிங் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இண்டிகேஷன் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, ஃபுல்லாக அந்த டீட்டெயில்ஸு தான். நீங்கள் வண்டி ஓட்ட தெரியும் அப்படி வண்டி ஓட்டியிருக்கீங்க, உங்களுக்கு வண்டியில் என்னென்ன இருக்கணும் அதே தான் இங்கே க்வெஸ்சனாக கேட்பாங்க. பட் க்வெஸ்சனை கொஞ்சம் நிதானமாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள்.
டக்குன்னு இது இருக்குமோ அது இருக்குமோன்ட்டு அழுத்திடாதீங்க. ஏன்னா திருப்பணும் இன்னொரு வாட்டி அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் பண்ணுறது எழுத வேண்டியது இருக்கும். சேம் இந்த ஃபைனல் தியரி எல்லாம் நீங்கள் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம பேசிக் தியரிக்கு எப்படி என்னென்ன இருக்கோ ஆல்மோஸ்ட் அது 60-70% இதில் கொஸ்டின் வந்து வந்துடும். அதுக்கடுத்து இந்த 40% நீங்கள் வெஹிக்கிள் ப்ராக்டிக்கலாக திங்கிங் மாதிரி கொஸ்டின் என்றதை கொடுப்பாங்க, நீங்கள் அதை மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பேசிக் தியரி எக்ஸாமில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு இப்போ காவில் வந்து வண்டி மூவ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஹைட் பீமு, லைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரையும் அடிக்கும், நீங்கள் ஹை பீமில் போகணுமா லோ பீமில் போகணுமா அது என்ன அப்படின்றத பார்த்துக்காங்க. இப்போ இந்த கான்ஃபிகரன்ஷியல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ வண்டி வந்து மூவ் பண்ணும் இல்லை அப்படி தூக்கி அடிச்சிருமான்றதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் பேசிக் தியரியில் நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பேசிக் தியரி எக்ஸாமில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த க்வெஸ்சனுங்கள்லாம். இவ்வளோதாங்க இந்த ஃபைனல் தியரி எக்ஸாமு. இதெல்லாம் வார்னிங்கு. ப்ளஸ் இங்கே யாராச்சும் ஒரு ஜனங்கள் ரோடு க்ராஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி வார்னிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜீப்ரா கிராசிங்லாம் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வண்டி ஓட்ட முடியாது. அந்த இடத்துல யாருனா ஓடுறாங்களா, எதனா ஸ்போர்ட்ஸிங் எதனா நடந்திருக்குன்னா, சடனாக ஸ்கூல் பஸ்ஸு எதனா பசங்க ரோடு க்ராஸ் பண்ணுறாங்களா, எல்லாத்தையுமே நீங்கள் நோட் எடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் டக்குன்னு ஆன்சர் பண்ணிவிட்டு ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன்னா ஜனங்களில் எந்தெந்த டைரக்ஷனில் எப்படினாலும் போவாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரொம்ப யோசித்து பதிலன்றது கொடுக்கணும். இப்போ ஒரு பர்சன் நின்று இருக்கான்னா நம்ம வெஹிக்கலுக்கும் அந்த பர்சனுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், 1 மீட்டர் பண்ணுமா 2 மீட்டர் பண்ணுமா, இல்லை ஸ்ப்ளாஷிங் இந்த வாட்டர் அதிகமாக மழை பெய்யும் போது இந்த ஸ்ப்ளாஷிங் நடக்கும், ஜனங்க மேலே தண்ணி அடிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு ஜலவுக்கு அதை தவிர்த்துக்காங்க, எல்லாம் ஸ்பீடை குறைச்சிக்காங்க. இல்லை மோட்டர் சைக்கிள் வந்து ஹீட் பண்ணுறது மொத்தம் ஒரு நோட்டடாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் க்வெஸ்சன். இது ரொம்ப பெருசாலாம் இருக்காது, பேசிக் தியரி மாதிரி எக்ஸாம் மாதிரி எல்லாம் இருக்காது, ரொம்ப டஃப்பாக. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வண்டி ஓட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அந்த வண்டி சீட்டில் உக்காந்துட்டு இங்கே முன்னாடி என்ன நடக்குதுன்ற மாதிரி தான் க்வெஸ்சனே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு டிக் டிக்னு அடிச்சிங்கனாலே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதாச்சும் புரியலன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் வெஹிக்கல் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ரூட் மேப்ன்றது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். வண்டியில் ஏறி உக்காந்து பின்னாடி ரொம்ப கஷ்டமாக வண்டி ஓட்டிகிட்டு போகக்கூடாது. சில இண்டிகேஷன்ஸ், வெஹிக்கல் எங்கே பார்க்கிங் பண்ணணும், எங்கே பார்க்கிங் பண்ணக்கூடாது, சீசன் பார்க்கிங்னா என்ன, இந்த அந்த மாதிரி எல்லா நோட்டிடும் இதில் இருக்கும். சம்திங் நீங்கள் வெஹிக்கலில் ஓட்டுறீங்கன்னா அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இதில் அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம், ஜஸ்ட் இவ்வளோதான். ஃபைனலாக நம்ம வந்துட்டோம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபைனல் தியரி எக்ஸாம் நிறைய பேர் இந்தியாவில் லைசன்ஸ் இல்லை, இல்லை எங்கிட்ட ஊரில் லைசன்ஸ் இல்லை, நான் வந்து சிங்கப்பூரில் லைசன்ஸ் எடுக்கணுன்றவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் தியரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் தியரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் எடுறதை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இங்கே என்ன ரூல்ஸ்னால், நீங்கள் லைசன்ஸ் நீங்கள் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இங்கே வண்டியை நீங்கள் ஓட்டி கட்டினா தான் எடுக்க முடியும். நீங்கள் டேரெக்டாக கன்வெர்ட்டெல்லாம் பண்ண முடியாது. 4C 3C இதெல்லாம் 3C 2B வந்து டேரெக்டாக நம்ம லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு இங்கே லைசன்ஸ்ன்றது, நீங்கள் ஊரில் வந்து லைசன்ஸ் இல்லாததுனால இங்கே எது பண்ணாலே பண்ண முடியாது. அதனால் இங்கே ஓட்டி நீங்கள் அவங்ககிட்ட ஓட்டி காமிச்சு நீங்கள் லைசன்ஸ்ன்றது எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம ஊரில் எப்படி ஆர்டிஓ முன்னாடி எல்எல்ஆர் போட்டு அந்த மாதிரி எழுதுறோமோ அதே மாதிரி தான் அங்கே ஓட்டி காமிச்சா தான் இங்கே லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வண்டின்றது ஒரு லைசன்ஸ் செஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக 4C வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3C அதே மாதிரி 2B வந்து உங்களுக்கு லைசன்ஸ்ன்றது வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் கிளாஸ் புக் பண்ணிவிட்டு கிளாஸ் 3 வந்து நீங்கள் திரும்ப வண்டி ஓட் ட்ரையல் ஓட் காட்டி நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இந்த ஃபைனல் தியரி எக்ஸாம்ன்றதுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் எதுனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ன்றது பண்ணுங்கள். ரொம்ப ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.